ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மாஸ்டர் இங்கிலீஷ் சேனல். பொதுவாக நம்ம யூ அப்படின்னாலே நீங்கள் இல்லை உங்களை சொல்கிறது அப்படின்னு தான் நினச்சிட்ருப்போம். பட் யூவோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்ன வேர்ட்ஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். யூ, யுவர், யூஆர், யுவர் செல்ஃப், யுவர்ஸ். ஸோ வந்து ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு யூ அப்படின்னு என்னென்னு பார்த்தலாம். யூன்றது ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்தது அப்படின்னா நீ இல்லை நீங்கள் அப்படின்றத மீன் பண்ணும். இதே அது எண்டிங்கில் இருந்தது அப்படின்னா உன்ன இல்லைன்னா உனக்கு அப்படின்ற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். யூ ஆர் பியூட்டிஃபுல். இந்த இடத்துல யூன்றது ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கு. ஸோ யூ அப்படின்னா நீன்னு அர்த்தம். ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கனால யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னா நீ அழகாக இருக்க அப்படின்னு அர்த்தம். செகண்ட் சென்டென்ஸ் ஐ நோ அபவுட் யூ. யூன்றது இந்த இடத்துல எண்டிங், அதாவது முடிவில் வந்திருக்கு. இந்த மாதிரி முடிவில் வந்திருக்கு அப்படின்னா உன்ன அப்படின்ற மாதிரி மீன் பண்ணும். அப்போ எனக்கு உன்னை பற்றி தெரியும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ஓவ் யூ. ஐ ஓவ் யூ அப்படின்னா நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல யூன்றது எண்டிங்கில் வந்திருக்கு. இந்த யூ வந்து உனக்கு அப்படின்றத மீன் பண்ணும். ஸோ ஐ ஓவ் யூ, ஓவ்னா கடமைப்பட்டிருக்குது. ஐ ஓவ் யூனா நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி யூ அப்படின்ற வார்த்தைக்கு நீ, உன்னை, உனக்கு இந்த மாதிரி மூணு அர்த்தங்கள் இருக்குது. யூ வந்து ஸ்டார்டிங்கில் வந்ததுன்னா நீனும், எண்டிங்கில் வந்ததுன்னா அது உன்னைன்னு இல்லைனா உனக்கு அப்படின்ற மாதிரி மீன் பண்ணும். நெக்ஸ்ட் வேர்ட் யூஆர். யூஆர் அப்படின்றது இந்த இடத்துல யூ பக்கத்தில் ஒரு அஃபாஸ்ட்ரஃபி போட்டு ஆர்இஇ அப்படின்னு இருக்கும். இதோட ஃபுல் எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா யூஆர் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது நீங்கள் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இதை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ பக்கத்தில் கண்டிப்பாக இஸ் வரக்கூடாது. யூ பக்கத்தில் என்றைக்குமே ஆக்ஸிலரி வெர்ப் ஆர் மட்டும்தான் வரணும். யூ ஆர்ன்னு தான் நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ ஆர் காம், நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. யூ ஆர் அப்படின்னா நீங்கள், நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. நெக்ஸ்ட் யூ ஆர் குட் பர்சன். யூ ஆர் குட் பர்சன்னா நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள் யூஎஸ். யுஎஸ் அப்படின்னா உங்களுடைய, உங்களுடைய பொருள். இது வந்து மேக்ஸிமம் வந்து யுஎஸ்ன்றது உங்கள்கிட்ட இருக்க அந்த திங்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், அதை பற்றி தான் வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் திஸ் வாட்டர் பாட்டில் இஸ் யுஎஸ். அது இந்த தண்ணீர் குடுவை உங்களுடையது. வாட்டர் பாட்டில்ன்றது ஒரு பொருள். தண்ணீர் குடுவை உங்களுடையது அப்படின்னா திஸ் வாட்டர் பாட்டில் இஸ் யுஎஸ்ன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் திஸ் பிளான் இஸ் யுஎஸ். இந்த திட்டம் உங்களுடையது. இந்த திட்டம் வந்து உங்களுடையது அப்படின்னா திஸ் பிளான் இஸ் யுஎஸ். யுஎஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே மோஸ்ட்லி வந்து லாஸ்ட்டில் தான் வரும். ஒரு சென்டென்ஸோட லாஸ்ட்டில் தான் வரும். நெக்ஸ்ட் யுஎஸ் செல்ஃப். யுஎஸ் செல்ஃப் அப்படின்னா உங்களிடம், உங்களிடமே வச்சுக்கோங்க. உங்களிடமே அப்படின்னு அர்த்தம்னா யுஎஸ் செல்ஃப். ஃபர்ஸ்ட் வந்து கீப் வித் யுஎஸ் செல்ஃப் அப்படின்னா உங்களிடமே வைத்துக்கொள்ளுங்கள். அதாவது யுஎஸ் செல்ஃப் அப்படின்னா உங்களிடமே அப்படின்னு அர்த்தம். ஸ்டாப் டாக்கிங் டு யுஎஸ் செல்ஃப். உங்களிடமே நீங்கள் பேசுகிறத நிறுத்திக்கங்க. ஸ்டாப் டாக்கிங் டு யுவர் செல்ஃப். யுவர் பார்க்கலாம். யுவர் அப்படின்னா உன்னுடைய அப்படின்னு அர்த்தம். யுவர் அப்படின்னா உன்னுடைய அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த உன்னுடைய அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பொருளாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கேரக்டர்ஸ் பற்றி சொல்கிற மாதிரியே இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ லைக் யுவர் ட்ரெஸ். ஐ லைக் யுவர் ட்ரெஸ் அப்படின்னா உங்களுடைய ஆடை எனக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய ட்ரெஸ்ஸை பற்றி சொல்கிறது இதோட ஆப்ஜெக்ட், அதாவது உயிர் இல்லாத பொருள். அதனால் இந்த இடத்துல ஐ லைக் யுவர் ட்ரெஸ் அப்படின்னா உங்களுடைய ஆடை எனக்கு பிடித்திருக்கிறது. செகண்ட் யுவர் ஆக்டிங் இஸ் ஃபேபுலஸ். இந்த இடத்துல யுவர் ஆக்டிங், ஆக்டிங்கிறது என்னது அவங்களுக்குள்ளே இருக்கும் ஒரு திறமை. இது எப்படி அப்படின்னா உங்களுடைய நடிப்பு ரொம்பவே அருமையாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மாஸ்டர் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.